வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. இப்போ ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ரெண்டு வகை ஒன்று வந்து உண்டு. இது வந்து வெள்ளை நிற கரிசலாங்கண்ணி, மஞ்சள் நிற கரிசலாங்கண்ணின்னு ரெண்டு வகை ஒன்று இருக்கும். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற கரிசலாங்கண்ணி மஞ்சள் நிறத்தில், இதே மாதிரி இலை ஒரே மாதிரி தான் இருக்கும், மஞ்சள் கலரில் வந்துட்டு பூ பூக்கும். இது வந்து வெள்ளை நிற கரிசலாங்கண்ணி, அந்த பூ பார்த்திங்கன்னா தெரியும் வெள்ளை நிறத்தில் வந்துட்டு இருக்குது. இதனோட இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கீழே இருக்கா அதெல்லாம் வேறு செடி. இந்த இது என்ன பாருங்கள், இந்த பூ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். பூ வந்து வெள்ளை நிற கரிசலாங்கண்ணி, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உளுந்து வந்து அடுத்தடுத்து முளைச்சிட்டே வரும், மழைக்காலங்களில் வந்து நிறையவே வந்து காணப்படும். வயல்வெளிகளில் வந்து வயல்வெளிகள் ரோட்டோரங்கள் இது வந்து நிறைய காணப்படும், தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக காணப்படும். நம்ம தினமும் வந்து சாப்பாட்டில் கூட வந்து பயன்படுத்திக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் இது வந்து செயல்பட வந்து நல்லா தூண்டக்கூடியது, உடம்பை வந்து நல்லா திடப்படுத்தக்கூடியது, இரும்பு சத்து தாது சத்து நிறைய வந்து இந்த கீரையில் வந்துட்டு இருக்குது. சளி இருமலை வந்து இந்த கீரை வந்து குணப்படுத்தும். இது பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டுக்கு அந்த முன்னாடி தான் வந்து எடுத்தேன், வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிறைய வந்து காணப்படும். நம்ம மழைக்காலங்கள்லாம் வந்து இது வந்து பார்க்க முடியும், வெயில் காலங்கள் அவ்வளோவா வந்துட்டு இருக்காது. உடல் அப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் சேரக்கூடிய, நம்ம உடலில் சேரக்கூடிய அதிகமான கொழுப்புக்களை வந்து கரைக்கக்கூடியது. இரத்த சோகை, இரத்த சோகைக்கு வந்து சிறந்த மருந்தாக வந்துட்டு இது கரிசலாங்கண்ணி மருந்தாக வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து எடுத்து பல் தேய்ச்சி வந்தோம்னா நல்லா வந்து பல் வந்து நல்ல சுத்தமாகவையும் மேன்மை வந்து தரும். ஈறு பல்ல ஒரு ஈறுகள் வந்து நல்லா வந்துட்டு பலம் பெறும். அவ்வளோதான் என்னோட இந்த பதிவு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.